ஹலோ யூவன் சாம்சங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலில் ஒரு நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்னா என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னாக என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட்டுபிள் கன்சிப் பண்ணோம் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒய்ஃபை எனபிள்டு வின் ஃப்ரீ டெக்னாலஜி inverter split AC இதே ஏசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலில் உங்களுக்கு லான்ச் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எனேபிள்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது பட் இந்த வருஷம் லான்ச் பண்ணதில் ஒய்ஃபை Enabled வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க அது என்னென்னதான் பார்க்கலாம் இதாங்க ஏசியோட ஃபுல் ஃபிகர் ஃபஸ்ட் டன்னாக என்ன பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபார்ம் ஃபேட்டரை வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க அண்ட் டென் இருக்கிற ரூமுக்கு ஒன் டென் ஏசி கட்டார்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்கிற ரூமுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வானால் கட்டிருக்காங்க இவே டூ ஹண்ட்ரட் ரூமுக்கு டூ டன் ஏசி வேணா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஃபேட்டர் செகண்ட் ஃபார்ம் ஃபேட்டர் வந்து என்ன பார்த்திங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஃபுளோர் டாப் ஃப்ளோரில் இருக்கும்போது நீங்கள் ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரெலாம் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் வந்து அதிகமாக இருக்கனால கெப்பாசிட்டியும் அதிகமாக தேவைப்படும் அப்போ நீங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கீங்க ஒரு ரூம் சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி தான் உங்களுக்கு கூலிங் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி பார்த்தீங்களா இது வந்து ஒரு காமனான ஒரு மாடல் காமனான ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணலாம் டாப் ஃப்ளோரில் யூஸ் பண்ணலாம் பட் ஒன் டன் ஏசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கௌண்ட் ஃப்ளோரில் இருக்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஒன் டன் ஏசியை நீங்கள் டாப் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் வந்து பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்த ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பண்ணலாம் எப்போ ஃபை இந்த சாம்சங் லான்ச் பண்ணாங்களா இந்த ஏசியில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டனில் த்ரீ ஸ்டார் ஏசியும் இருக்குது அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டனில் ஃபைவ் ஸ்டார் ஏசியும் கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு ஏசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஃபைவ் ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் யூனிட்ஸ் வந்து பவர் கன்சூம் பண்ணுவாங்க அதே த்ரீ ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் செவன் யூனிட்ஸ் வந்து பவர் வந்து கன்சூப் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து இப்போ ஒரு சில ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து பே பண்ணுவோம் அதாவது ரெண்டுக்கு வந்துருப்பாங்க ஒரு ரெண்டுக்கு இருக்கவங்க வந்து ஒரு யூனிட்க்கு அஞ்சு ரூபா ஏழு ரூபா ஒன்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து ஸ்டார் ஏசி சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இல்லை எனக்கு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லைன்னா த்ரீ ஸ்டார் ஏசி வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து பவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கன்சியூம் பண்ணோம் சரிங்களா அடுத்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்துருக்கோம் ஃபோர் ஸ்டார் ஏசி இருக்கே அது எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஆக்சுவலாக இந்த ஃபைவ் ஸ்டாருக்கும் த்ரீ ஸ்டார்க்கும் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான் ஃபோர் ஸ்டார் நீங்கள் ஃபோர் ஸ்டார் வாங்குறதுக்கு ஃபைவ் ஸ்டாரே வாங்கினா ஏன்னா ஃபைவ் ஸ்டார் தான் ஃபுல் எஃபிஷியன்ட்டான இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ப்ரைஸ் ஒரு தான் த்ரீ ஸ்டார் ஏசி கம்மியாக இருக்கும் நீங்கள் எட்டாயிரரூவா கம்மியாக இருக்கிறதே இந்த த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கிங்கன்னா நீங்கள் மாசம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து அங்கே அதிகமாக கன்சூம் பண்ணி அதை த்ரீ ஸ்டார் ஏசி வந்து பவர் அதிகமாக கன்யூம் பண்ணுறதுனால அந்த அமௌண்ட் உங்களுக்கு அங்கே தேடி ஆகிடும் அதனால் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஏசியோட ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவோஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்கு இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்டாக குளிங்கானோ நீங்க ரூம்ல எந்த இடத்துல என்னாலும் யார் த்ரூ கிடைக்கணுன்றதுக்காக இந்த மைக்ரோவ்ஸ் டிசைன்ஸ் வந்து சாம்சங் வந்து கொடுத்துருக்காங்க இது டோட்டலாக எவ்ளோ மைக்ரோஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ தௌசண்ட் மைக்ரோஸ் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி நார்மலா இப்போ ஒரு ஏசி ரன் ஆகுதுனா அதுல வந்து ஒரு நாய்ஸ் லெவல் இருக்கும் அந்த நாய்ஸ் லெவலில் இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணிருக்கதான் சாம்சங் வந்து சொல்லிருக்காங்க அதுதான் டிஜிட்டல் டெக்னாலஜி டெக்னாலஜின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எனர்ஜி வந்து சேவ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபைன் ஒன் கன்வெர்டபுள்னா என்ன பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும் அதனால் சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைவ் நான் கன்வர்டபுள்னு ஒரு ஆப்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் சொல்லுவாங்க அந்த ஹோம் லோன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் ஏசி வந்து ஃபார்ட்டி ரன் ஆகும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பவர் வந்து சேவிங் பண்ணும் ஃபைன் ஒன் கன்வர்டபிள் செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஈகோமோ சொல்லுவாங்க இந்த ஈகோமோனால் இப்போ நீங்கள் ரூமில் ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் கிடச்சா போதும் அதனால ஈகோமோன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏசி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் ரிமைனிங் ஃபார்ட்டி பெர்சேஜ் எனர்ஜி வந்து சேவிங் ஆகும் சரிங்களா அடுத்து இப்போ நீங்கள் ரூமில் ஒரு மூணு பேர் தான் இருக்கீங்கன்னா அந்த மூணு பேருக்கு தேவையான கூலிங் கிடைச்சா போதும் அதனால தேர்ட் ஆப்ஷன் அந்த தேர்ட் ஆப்ஷன் நேம் என்ன பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் மோன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரெசன்ட் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் ரன் ஆகும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பவர் வந்து சேவ் பண்ணும் சரிங்களா இல்லை இப்போ ஏசி வந்து நார்மலாக ஒரு லெவலில் ஓடணும் அதாவது நார்மல் லெவலில் ஒட்டணும்னா நீங்கள் அந்த ஃபைன் ஒன் கன்வெர்டபுல்லில் நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதான் ஃபோர்த் ஆப்ஷன் நார்மல் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் பண்ணாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூமில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது பார்த்தி எதுனா கண்டெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்ட்ஸ் வந்து வருவாங்க அப்போ ஏசி வந்து நார்மலாக ஒன்னா கூடி வந்து பத்தாது அப்போ நீங்கள் பார்ட்டி மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதான் ஃபைன் ஒன் கன்வர்டபில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்ட்டி மோட் சொல்லுவாங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து ஓடும் அந்த எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகுறதுனால உங்கள் ரூமில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ்க்காக கூலிங் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சு மோட்ருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபைன் ஒன் கண்ட்ரேன் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா ஏஐ மோன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான கூலிங் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க அதுதான் ஏஐ ஆட்டோ கோடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ் ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் வந்து இந்த ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸா சப்போஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜென்டல் கோடிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஜென்ட்ரல் கூலிங்னா என்னன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வெளியே எங்கன்னா போகிறீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னா நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அது கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக உங்க மொபைல் ஃபோன்லேருந்து அந்த ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன்ட்டு கிடையாது அந்த மொபைல் ஃபோன் வந்து உங்கள் ஏசி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் ரூம் கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுதான் ஜென்ட்ரல் கூலிங் டாமே சொல்லியிருக்காங்க அடுத்து நார்மலாக எல்லா ஏசியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஃபேன் சைஸ் வந்துருக்கும் இந்த ஏசியில் சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அந்த ஃபேன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியதாக சொல்லியிருக்காங்க எதனால் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிகரான ஃபேன் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூலிங் வரதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த விங்ஸ் இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் அதை நீங்கள் ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து கம்ப்ரெசரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கொரஷன் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க எதனால் இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டஸ்ட்டு படியாமல் இருக்க தண்ணி படா துரு பிடிக்காம இருக்க அடுத்த டியூரபிலிட்டி இதோடய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த ஆன்டி கொரோஷன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும் அடுத்து இந்த கண்டென்சருக்கு பார்த்தீங்களா அந்த கண்டென்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கொடுக்குறதுனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து ஃபாஸ்டாக இது இதோட பவர் கன்சியூம் காப்பர் காப்பருக்குமே பவர் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும் அதாவது லோ பவர் வந்து கன்சியூம் பண்ணும் இது வந்து தண்ணி பட்டா அந்த துரு பிடிக்காது டஸ்ட் படியாமல் இருக்க இதோடய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து சாம்சங் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ் இந்த ஏசியில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேஸ் என்ன சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர் த்ரீ டூன்ற ஒரு யூகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ரஸரில் க்ரீன் கலர் டிசைன் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆன்டி கொரப்ஷன் கோடிங் அது இப்படி தாங்க இருக்கும் அண்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஃபில்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஃபோர் இன் ஒன் கேர் ஃபில்ட்டர் சொல்லுவாங்க அதாவது அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல ஈஸியாக இருக்கும் ஆட்டோ கிளீனிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறதுனால அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஒரு ஃபிளக்ஷுவேஷன் ஆகிட்டே இருக்கும் அதாவது சம்டைம்ஸ் பவர் அதிகமாக வரும் சம்டைம்ஸ் பவர் கம்மியாக வரும் இந்த மாதிரி ஆகுறதுனால ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் சாம்சங் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடெடக்ஷன் கொடுக்குறதுனால உங்கள் ஏரியாவில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் ஏசிக்கு தேவையான பவர் வந்து ஒரு ஸ்டேபிளாக கிடைக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்கள் ப்ராடக்ட்டை அந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன்ல இருந்து பாதுகாக்கும் அதனால இந்த ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வாரண்டி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் அதை இந்த ஏசிக்கு வந்து எவ்வளவு வாரண்டி கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரெசருக்கு பாத்தீங்களா அந்த கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபீ பத்தி பார்ப்போம் பிராண்ட் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் புக் பண்ணுற டைம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் இந்த ஏசியை ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமா மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கும் இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அடுத்து நீங்கள் போய் ஏசி வாங்கணும் சொன்னீங்கன்னா உங்கள் அவங்க ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட ஏசி வாங்கினா நாங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்போம் மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது உண்மை தாங்க ஆனால் அந்த காசு அவங்க எம்ஆர்பியில் ஏற்றுடுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் பாக்க ஏசி வந்து வாங்கும்போது பார்த்து வாங்க அப்புறம் இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினா அவங்க வந்து எம்ஆர்பியில் அந்த காசு வந்து ஏற்றுவாங்க அவங்க டெலிவரி சார்ஜ் வந்து போடுவாங்க அந்த காசை அவங்க அதுலேயே ஏற்றுடுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் இருக்கிற கான்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாதிரி லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் கன்வர்டபிளாக தான் பண்ணாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நாங்கள் சிக்ஸ்டின் ஒன் கவர்டபிளாக பண்ணுவாங்கற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் பண்ணல ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல எல்ஜி ஒரு ஏசி லான்ச் பண்ணாங்க அவங்க சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுள் கொடுத்தாங்க இப்போ நம்ம ஃபைன் ஒன் பார்த்தோம்னா அதே ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஏஐ கொடுத்தாங்க அந்த ஏஐ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங்ஸ் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆப்ஷன் சாம்சங் கொண்டு வரவங்க பார்த்தோம் அது வந்து கொண்டு வரல அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஏசிக்கு நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசைன்ஸ் தான் இதே வருஷமாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒய்ஃபை வந்து என்ன இல்லை இந்த வருஷம் ஒய்ஃபை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் லாஸ்ட்டாக இந்த ஏசியோட பிரைஸ் பார்க்கும்போது இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அமேசானில் சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது அதனால லிங்க்ஸ் வந்து நான் 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 கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும் ஆனால் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கெப்பாசிட்டி அதாவது மூணு வேரியண்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் த்ரீ ஸ்டார் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் ஃபைவ் ஸ்டார் ஏசியும் இருக்குது சரிங்களா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் நீங்கள் த்ரீ ஸ்டார் வாங்கினாலும் சரி ஃபைவ் ஸ்டார் வாங்கினாலும் சரி நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ரூமில் வச்சுருக்கீங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இது ஒன் டன் ஏசி வாங்கினா நீங்கள் கிரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் டாப் ஃப்ளோர் எடுத்துகிட்டு போய் ஒன் டன் ஏசி நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு கூலிங் வந்து பத்தாங்க போக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இப்போ இந்த மூணு வேரியன்ட்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனைக்கு வச்சுரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்